எனக்கு மட்டுமே எந்த மரமே கிடைக்க மாட்டேங்குது. இங்க ஒரு மாமி வந்திருக்கா அவரான ரெண்டு பொண்ணு இருக்கு போய் கேடாங்க அப்படின்னா மாமியே மாமியே பொண்ணிய வெளிநாடு போயிருந்தாருட்டியா ஒழுங்கா சொல்றேன் வரும்போது ஒண்ணு முதல்ல கேட்டல என்ன கேட்டேன் என்ன கேட்டேன் இது காபி தண்ணி கேட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்டேன் ஒரு சிறப்பு வாகனத்துல வந்தேன் ரெண்டு வீல் வாகனம் நல்லா தான் வந்துட்டு இருந்தது நல்லா தான் வந்துட்டு இருந்தது இடையில ஒருத்த கால வச்சா குண்டுட்டு போயிடுது என்னது வாகனம் வாகனம் இன்னும் அந்த வாகனம் வைக்கல பஸ்லயும் வரல மாமி நரையிலையும் வரல நொங்கு வண்டியில வந்தே மாமி தெய்வத்தோட தெய்வமா உள்ளவே அப்படியா ஒரு மசையும் பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேன் சரி சரி அப்புறம் என்ன கேட்டல எனது காபி தண்ணியா ஆமா எங்க எடுத்து விடுங்க பாப்பான என்ன வெறும் காத்துதான் வருது என்னடா பண்ற கொல்லா தண்ணி போத்தும் Oh, my God.
வண்டி போனா வண்டி போறங்கி போனே திராட்சை பழம் வேண்டாமா எனக்கு என்ன தெரியுமா என் மாமாக்கு பிடிச்ச கப்பல் பிடிச்சா குப்பு உங்களுக்கு தெரியாத மம்பலம் எனக்கு மாமலம் தான் போதும் மாமி அடிச்சாண்ணா வாசிக்கிறானா
இப்ப லாக்டவுன்ல என்ன பயிற்சி தான் பேசி கொடுத்துருக்காரு அவரு வாசிக்கிறதாரா வாசிப்பியா எப்படி வாசிப்பா அட்டி ஒவ்வொன்னு இடி பாரு இருக்கு என்னடா அம்மி உள்ள போனியா உள்ள போனேன் பாத்தியா என்னத்த பாத்த ஆமா ரெண்டு பொண்ணு ஏன் அழுகுற ஏன்டா அழுகுற கொரோனால ரொம்ப பாதிச்சு போட்டு போயிருக்கான் அங்க வரல அங்கெல்லாம் என்ன குறைச்சல் மூக்கு மூலியமா நல்லா அழகா லட்சணமா இருப்பாளே பெரிய பாத்தியா குக்கரம் சிந்தன் ஓடி போட்டா இப்படி ஒரு கிரைண்டர் நான் பார்த்ததே சின்ன புள்ளடாக சின்ன பொண்ண பாத்தேன் அது சூப்பரா மூக்கு மூலியமா நல்ல நச்சு இருக்காளா நாக்கு தூங்கி போய் கிடக்குறா அப்படிலாம் சொல்லாத எங்க பொண்ணெல்லாம் பிடிக்கல மாமி வேற ஆமா வேற ஆத்திரம் இல்ல ஆத்திரம் இல்ல என்ன பண்ணலாம் அவருக்கே தெரியுது சேனல் இல்லாம கிடக்குதுன்னு பாத்துக்கோ சரி பாரு வீட்டுல கொண்ட கனெக்ஷன் கொடுத்துருமா சரி சரி சொல்லு சொல்லு ரைட்டு ஊரே சிரிப்பா சிரிக்கிறாங்க அங்க என் குடும்பம் சிரிக்குது சின்ன பொண்ணு வேண்டாம் மாமி ஏக்கு பெரிய பொண்ணு வேண்டாம் மாமி நீங்க வந்தா போதும் மாமி.